ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடுறாங்க ஓடியாங்க ஓடியாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கவி வீட்டு சமையலில் கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு கேரட்டை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை துருவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் முழுசு முழுசாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இது மாதிரி நறுக்கி போட்டிங்கன்னா நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவரும் வந்துட்டு அல்வாவுக்கு ஆட் ஆகும். அதனால் நான் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரியும் பாதாமையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்துட்டு அதே நெய்யில் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த நெய்யில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்படி நெய்யில் நல்லா வதக்கும் போது உங்களுக்கு கேரட்டில் உள்ள தண்ணி எல்லாமே வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி கேரட் நல்லா பாதி அளவுக்கு வெந்து வரும். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எப்படி மாறி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா வந்துட்டு கேரட்டை நெய்யில் வதக்கிக்கலாம். இப்போ கேரட் பாதி வெந்துருச்சு. அடுத்து இதில் 1 டம்ளர் வரைக்கும் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெரிய டம்ளரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் பால் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து வேக வைக்கணும். இந்த பாலோட சூட்டில் தான் இந்த கேரட் வந்து நல்லா வேகணும். அதாவது நீ கையில் எடுத்து நீங்கள் மசிச்சிங்கன்னா அது மசிகிற அளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற்றின பால் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுச்சு, இன்னும் ஆனால் கேரட் வேகலைன்னா இன்னும் நீங்கள் கூட பால் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆனால் இது 10-12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கேரட் வேகணும். நான் இதில் காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட காய்ச்சாத பால் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் காய்ச்சி ஆட் பண்ணும் போது அது இன்னும் நமக்கு அல்வாக்கு ஃப்ளேவரை ஆட் பண்ணும். அதனால் நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம ஒரு 250 கிராம் மில்க் ஆட் பண்ணோம், அதில் பாதி மில்க் தான் இருக்குது, பாதி வந்துட்டு கேரட் அப்சர்வ் பண்ணிவிட்டு இது இன்னும் நல்லா கொதிக்கும். ஸோ இந்த பால் ஃபுல்லத்தையும் கேரட் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம இதை கலரி விடணும். நான் இதை கலர்னதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது போல் உங்களுக்கு எந்த டிஷ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். இப்போது கேரட் 10-12 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இப்படி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு, அதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 கப்பில் அதாவது 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து கேரட்லேயும் ஆல்ரெடி சுகர் இருக்கும், மில்க்குமே கொஞ்சம் ஸ்வீட் தன்மை உள்ளது தான். ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் இப்போது நம்ம போட்டிருக்க ஜீனி நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஜீனி வந்து ஃபுல்லாக கரைஞ்சி தண்ணியாகி திரும்பி இருகணும். மறக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனால் தான் ஹல்வா வந்து சூப்பராக வரும். இப்போது நம்ம ஜீனி ஆட் பண்ணி ஜீனி ஃபுல்லாக கரைஞ்சி அதை இருக்கிற வரைக்கும் ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜீனி வந்துட்டு கரைஞ்சது வந்து திரும்பி இருகும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது போல் எல்லா ஜீனியும் நல்லா இறுகி எப்படி வந்துட்டு கெட்டியாகி வருதுன்னு பாருங்கள். கேரட் அல்வா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் தான் நான் நெய் யூஸ் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி 3-4 ஸ்பூனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிண்டி கிண்டி கொடுத்தீங்கன்னா சட்டியில் வந்துட்டு அல்வா வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி திரும்பி கெட்டியாகி எப்படி வந்து ஜீனி கேரட்லாம் ஒத்தாப்பில் திரண்டு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமையும் தூவி கிளறி விட்டுடலாம். இப்போ அடுத்து ஒரு 2 ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த ஏலக்காய் தான் இதுக்கு ஃப்ளேவரு. உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலன்னா கூட நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேரட் அல்வா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.